Thank you, sir. Thank you, Thiru, for the nice words for told about me. மேடை அமர்ந்து இருக்கும் நிறைய விஐபிஸ் இருக்கு. ஒவ்வொரு பேரை சொல்றது கொஞ்சம் சிரமமானது. அதனால ஏற்கனவே எல்லாருமே எனக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நீண்ட வருஷமா பாண்டிச்சேரியோட இக்வெண்டன்ஸ் இருந்ததுனால நான் பாண்டிச்சேரி வந்தது ஃபர்ஸ்ட் 1978 78ல காங்கிரஸ் கட்சி பிளவேற்பட்ட போது சண்முகம் தலைவராக இருந்த காலத்தில் தான் நான் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் 90ல எம்எல்ஏ என்ற முறையில் பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. அதிலிருந்து கண்டினியூஸா போன எலெக்ஷன்ல மட்டும்தான் நான் வரல. அதுக்கு முன்னாலே 26 வருஷம் தொடர்ச்சியா வந்திருக்கு. எனக்கு மேல ரெக்கார்ட் போட்டவங்க நம்ம இப்பத்து எம்பி அவர் மட்டும்தான் அந்த ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப ரங்கசாமி தலைவர் இருக்கலாம். புது வாழ்க்கையில இவ்வளவு காலம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எப்போதுமே ஒரு வாட்டி ஜெயிச்சு உடனே பொறாமப்பட ஆரம்பிச்சு ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்த 2வது முறை வந்தால் அதோட அதிகமாயிடும். நிறைய பேர் அவருக்காக ஏதோ செஞ்சு கொடுக்கணும் சொல்லி வருவாங்க. கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முடியும், அடுத்தது செஞ்சு கொடுக்காம இருந்தால் அப்புறம் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சு. நல்லதாக இருந்தது இப்ப சரியில்லை, சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு அட்வைஸ் இதுதான், ஆனா பழைய காலம் மாறி இப்ப வந்து மணி பிளேஸ் இருக்கிறவள். நான் எல்லாம் காசு கொடுத்து இதுவரைக்கும் என் அரசியல் வாழ்க்கையில ஓட்டு வாங்கியதே கிடையாது. பழைய சீஃப் மினிஸ்டர் கேரளாவில் கருணாகரன் சொல்லி ஒரு ஆள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட ஒரு நாளே கேட்டது, தலைவரை நீங்க ஒவ்வொரு மாசத்திலையும் நீங்க குருவாயிருக்கு போறாரு இல்ல, என்ன காரணம் என்ன சொல்றாரு? அவர் தமாஷை எப்போதுமே தமாஷை பேசுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கா, நான் குருவாயிருப்பு கிட்ட என்ன வேண்டுதல் சொல்றேன்னா, வெளியில இருக்கிற கட்சிகள் எல்லாம், அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் குருவாயிரப்பா, என் கூட இருக்கிறவரை மட்டும் நீங்க பார்க்கலாம். வெளியில இருக்கிறவரெல்லாம் பார்க்க ரொம்ப ஈஸி, கூட இருக்கிறவரை பார்க்கறது தான் கஷ்டம். நான் இங்க வந்த உடனே பார்க்கும்போது எல்லாருமே இங்க கவர்னர் உட்கார்ந்துருக்கு, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்கு, எல்லாருக்கும் ஒற்றுமையா தான் இருக்கு. இது வந்து வெளியில மட்டும் இல்லை, வெளியில தெரியும் கவர்னருக்கும் சிஎமுக்கும் ஆகல பிரச்சனைகள். இங்க வந்து உங்களுக்கு ஒரு கவர்னர் இருக்கு, அங்கேயும் ஒரு கவர்னர் இருக்கு, என்ன வித்தியாசம்? உங்களால் என்ன பண்ண முடியாது, நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து பாண்டிச்சேரி வந்து ப்ராஸ்பர் ஆகும். இது மாதிரி ஒரு ஊரு ஒருவேளை உலகத்தில் இருக்காது. வித்தியஸ்தமான ஒரு, நான் எப்போதுமே பேசும்போது சொல்றது ஒண்ணுண்டு, என்னுடைய பெற்ற தாய் வந்து மாஹியா இருந்தாலும் என்னுடைய வளர்ப்பு தாய் புதுவை தான், அது தமிழ் தான். ஒரு பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்கே வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. சில விஷயத்துல எல்லாம் எனக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, சில விஷயத்துல ரொம்ப பிடிச்ச இதுவும் இருக்கு. அதில் இப்போ திரு சொல்லும்போது சொல்லியது, நம்ம விவனா சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அந்த கட்டிடம் கட்டுறதுக்கும் போது நான் ஹெல்த் மினிஸ்டர் ஆயிருந்தேன். அன்றைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி பத்மநாபன், பிறகு அவர் சீஃப் செக்ரட்டரி ஆயிருந்தார். அவர்கிட்ட பேசும்போது நான் சொல்லியிருந்தது, நீங்கள் வந்து முனிசிபல் அது பிடபிள்யூடி ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட இது கொடுக்கக்கூடாது, நம்ம குளோபல் டெண்டர் வாங்கலாம், அதுல இருந்து நல்ல ஆர்கிடெக்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. இல்லை வச்சுட்டாங்க, அது முடியாது, அது நம்ம கொஞ்சம் சிஸ்டம் இருக்கு, நம்ம இது வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸும் சாதாரணமாக பிடபிள்யூடி ஆர்கிடெக்ட்ஸ் தான் வரைவாங்க, அவங்களுக்கே இது கொடுக்கணும்னு சொல்லி. அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் தயாராக, நான் வந்து நான் இது நிற்க முடியாது, எனக்கு வந்து வெளியில வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி தயாராக பண்ணி
கடைசியில குளோபல் டெண்டர் வாங்கி அதுல இருந்து 28 பேரை அதுல அப்ளை பண்ணவங்க அதுல கட் ஷார்ட் பண்ணி 11 பேராச்சு. அதுல கட் ஷார்ட் பண்ணி 3 பேர்ல இருந்துதான் இந்த ஒரு டிசைன் ஃபைனலைஸ் பண்ணோம். ஆனா சாதாரண நீங்களே பார்த்திருக்கோம், கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் பார்த்தா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. அது ஒரு வித்தியாசமாயிருக்கு. அந்த எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, ஒரு கவர்னர் சர்தார் வந்திருந்த போது எங்கிட்டே கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு 5-star ஹோட்டல் நினைச்சது வெல்சராஜ், அப்புறம் தான் தெரிஞ்சது இது 5-star ஹோட்டல் கிடையாது, இது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அப்ப நம்மளுடைய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கூட சில விஷயங்கள்ல கொண்டு வந்தா இந்த ஊருக்கு நல்லதான். இப்ப மெடிக்கல் காலேஜ் ஏற்கனவே 7 மெடிக்கல் காலேஜ்லயும் கையொப்பம் போட்டம் தான் ஆரம்பிக்கின்றது. எல்லாருமே என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தது, எப்படி வந்துச்சு இதோட அடிக்கடி நீங்க மெடிக்கல் காலேஜ் எதுக்கு பாண்டிச்சேரிக்கு இவ்வளவு மெடிக்கல் காலேஜ். அந்த மெடிக்கல் காலேஜ் வந்ததுனாலதான் நம்ம மாணவர்களுக்கு இவ்வளவு மார்க் கம்மியாயிருந்தாலும் மெடிசின் இதை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், இல்லைன்னா கிடைச்சிருக்காரு. ஒரு ஒருவேளை நார்த் இந்தியாவில் பெரிய ஸ்டேட்டான யூபியோட அதிகமான சீட்டு மெடிக்கல் காலேஜில் பாண்டிச்சேரி இருந்தது. அவ்வளோ பசங்க நம்ம படிக்க வச்சது, இலவசமாக படிக்க வச்ச முடிவெடுத்துகிற கமிட்டியில் நானும் ரங்கசாமி அவர்களும் மட்டும்தான். அந்த காலம் ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம், டெல்லியில் மீட்டிங்கில் எல்லாம் போயிருந்தபோது எல்லாருமே ரொம்ப எல்லாம் நம்மளை பார்த்துட்டே இருந்தது. எப்படி நீங்க உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியுது? அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுனால எத்தனையோ நிறைய டாக்டர்ஸ் நம்ம வெளியில கொண்டு வர முடியுது. ஒரு நாளைக்கு தான் மாகியில வாக்குவே இருக்காங்க, ஆத்துவாரத்தில் பெரிய ஒரு வாக்குவே. அந்த வாக்குவேல நான் நடந்து போகும்போது ஒரு பையன் ஓடி போய் திடீர்னு நிறுத்தி திரும்பி வந்து எங்கிட்ட பேசும்போது சொல்லியாச்சு, சார் உங்களால் தான், நீ யாருன்னு எனக்குனால அவரை இது பண்ண முடியல. அப்ப அந்த பையன் சொல்லியாச்சு, நீங்க கொடுத்த உதவினாலதான் நான் டாக்டர் ஆச்சு, இப்ப நான் ஆர்மியில மேஜரா வேலை செய்யறாரு. அது ஒரு பெரிய விஷயம் தான். நிறைய பேர் அதே மாதிரி நிறைய பேர் அந்த வாய்ப்பு கிடைச்சு. இங்க எனக்கு ஒரு மன கஷ்டம் இருந்தது என்னன்னா, ஒரு போர்ட்டு கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு முயற்சி பாண்டிச்சேரியில. அப்போ போர்ட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த லேண்டு விருப்பப்பட்டு லூயி விட்டன் என்ற ஒரு பிரெஞ்சு கம்பெனி, அந்த பேக் எல்லாம் விற்கிறது ரொம்ப காஸ்ட்லி பேக், லூயி விட்டன் பேக், அது லேடிஸ் பேக் இருக்கு, மற்ற பேக் இருக்கு, எல்லாம் இன்டர்நேஷனல் பிராண்ட். பாரிஸில் நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருந்த போது மன்மோகன் சிங், இந்த லூயி விட்டன் கம்பெனி வந்து ஒரு மனு கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அந்த மனு என்ன எழுதியிருக்குன்னா, பாண்டிச்சேரியில நீங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆரம்பிக்க போறோம், அதுல இவ்வளவு ஏக்கர் ஸ்தலம் நாங்கள் கொடுக்கணும், சவுத் ஈஸ்ட் ஏசியா ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா நாங்க பாண்டிச்சேரி வச்சு நடத்த போறோம் சொல்லி அதுல எழுதி. 2000 மேல எம்ப்ளாய்மெண்ட் மற்ற எல்லாமே அவங்க பண்ண போறேன்னு எழுதி அந்த லெட்டர் அவர் மார்க் பண்ணி வைத்தியலிங்கத்துக்கு அனுப்பிச்சது சீஃப் மினிஸ்டருக்கு. அவர் எனக்கு அனுப்பிச்சது, அதில் அது கையில் வச்சு அது நடத்த முடியல. எப்போ எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு. அது அப்படியே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருது. உங்களுக்கு தெரியும் அந்த பாண்டிச்சேரி போர்ட்டினுடைய கேஸ். சுப்ரீம் கோர்ட் நமக்கு சாதகமாக வந்தாலும் நம்மளாலே அது கொண்டு வர முடியவில்லை, முடிஞ்சதில்லை. அது கொண்டு வந்திருந்தா பாண்டிச்சேரி எங்கேயோ போயிருந்தது. காரைக்கால் போர்ட்டை பற்றி நீங்க யாரும் யோசனை பண்ணியிருக்காரு? யாருக்கு வந்து அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் கூட தெரியாது. கேரளான்னு சொல்லி ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்து அவருடைய முயற்சினாலதான் நானும் அவரும் மட்டும்தான் உட்கார்ந்து பேசி பாண்டி காரைக்காலுக்கு இவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்றது அன்னைக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அது எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்டால் நம்ம பிபிபி மோடில் கால் ஃபார் பண்ணி இப்போ வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10 கோடி 15 கோடி அதில் இருந்து வராங்க.
பாண்டிச்சேரிக்கு அது வரும். அப்ப நம்மளுடைய வருமானம் பெருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமாயிருக்கு. அது ஒரு மாதிரி நம்ம இங்கேயும் வந்திருக்கலாம், அது வரல. நீங்க எல்லாம் நிறைய சர்வீஸ் பண்றவங்க, உங்களுடைய பயோடேட்டாவே ஓபன் புக்கு மாதிரி நீங்க இங்க படிச்சது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாம் சின்ன வயசுலே பொது சேவை செஞ்சதுக்கு தான் இங்க வந்தது, செஞ்சதுக்கு பிறகுதான் அரசியலுக்கே வந்தது. கூட்டுறவு சங்கங்கள் நிறைய ஆரம்பிச்சிருந்தது, எல்லாமே நஷ்டத்தில் இயங்கி இருக்கும் போது இப்ப கூட கூட்டுறவு பஸ் மாகின ஓடுது, நாலு பஸ் இருக்கு. பிடிடிசியினுடைய தலைவர் என்ன எங்கிட்ட வந்து சொல்லியிருந்த, நீங்க பஸ் எடுத்துக்கோ, இது நடத்த முடியாது, நாங்களால எல்லாம் லாஸ்ல போகுது சார், நாங்க பஸ் ஓடுறது வந்து ப்ராஃபிட்ல தான். அங்க வந்து கூட்டுறவுல ஒரு வங்கி ஆரம்பிச்சிருக்கு, அந்த வங்கியினுடைய தலைவர் இப்ப தச்சமிட்டு நான்தான். 100 கோடிக்கு மேல அதனுடைய டிரான்சாக்ஷன் இருக்கு, 100 crores. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி பிஎட் காலேஜ் இருக்கு, ஹையர் எஜுகேஷன் காலேஜ் இருக்கு, அதுல 800 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி. அண்ட் வி ஆர் கலெக்டிங் ஓன்லி நாமினல் சார்ஜஸ் ஆஸ் ஃபீஸ் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இதெல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம், அதனாலதான் அரசியலுக்கு வந்தது. ஆனா சரி, 26 வருஷம் முடிஞ்சு போச்சு, இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி. ஏன்னா அரசியல்வாதிக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. இப்ப நான் பக்கத்துல இருக்கிறது சார்கிட்ட கேட்டது, சார் நீங்க என்ன பண்றது, நான் வாத்தியார் ஆயிருக்கேன், அவர் ரிட்டையர் ஆயிட்டு 60 வயசுல, எல்லாருமே ரிட்டையர். ஆனா அரசியல்வாதி ரிட்டையர் ஆனாலும் வெளியே போக மாட்டேன். அப்ப நான் மனசில நினைச்சது இது போதும், ஏன்னா இவ்வளவு காலம் சேவை செஞ்சு ஒரு வி ஷுட் ஸ்டாப் சிங்கிங் வென் தி சவுண்ட் இஸ் ஓகேன்னு சொன்ன மாதிரி அப்படி ஒரு முடிவெடுத்து அது கொஞ்சம் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பரவியது. அதோட காரணத்தினால போன வாட்டி ஜெயிக்க முடிஞ்சதில்லை, அந்த ஓட்டு ஃபுல்லா இப்ப திருப்பி வந்தாச்சு. அது ஆனாலும் அன்னைக்கு அந்த ஒரு காரணம் தான் முக்கியமா இருந்தது. எலெக்ஷன் மட்டும் இல்ல, எலெக்ஷன் இல்லாமலேயும் பதவி இல்லாம இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம எந்த காலத்திலேயும் எப்ப வேணாலும் செய்யலாம். பதவி இருந்தா மட்டும் நம்ம சில பேர்லாம் வந்து பதவிக்காக படுற பாடுபாடு பார்க்கும்போதுதான் கஷ்டமா தோணும். என்னென்ன பண்ணி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த கணக்கு எடுத்து பார்க்கணும். இப்ப நம்ம எல்லாம் உயிர் எழுந்ததுக்கு பிறகு மேல போவாங்க இல்ல, அங்க போய் கணக்கு கேட்போம். சித்திரகுப்தன் சொல்லி ஒரு ஆள் அங்கே உட்கார்ந்து அவர் கணக்கு பார்ப்பாங்க. உங்களுடைய ஒரு நபர் போயிருந்த போது அவருடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது என்னென்ன பண்ணியாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணலை, ஒரு 50 காசு ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துருக்குது, வேற என்ன இருக்குது பார்த்தா புக்கி பெற்று பார்த்தா இன்னும் பண்ணலை. சரி சரி, அந்த 50 காசு கொடுத்து அவனை நகரத்துக்கு அனுப்பிச்சிருந்து சொல்லி சொர்க்கத்து போறதுக்கு தான் அங்கே போயிருந்தது, ஆனால் கணக்கு எடுத்து பார்த்தா ஒன்றும் பண்ணலை. நம்ம வாழ்க்கையோட இருக்கிற காலத்தில் நம்ம நல்லபடியாக இருக்கும்போது ஏதாவது பொது சேவை பண்ணுறது நல்லது. நீங்கள் பெரிய விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் முறையில் நீங்கள் பண்ணியாச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இதுதான் அதனுடைய சத்து. நல்லா சின்ன வயசில் போகும்போது என்னுடைய அம்மா தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது. ஆனால் என்ன தெரியறதோட என் அம்மாவே நிறைய பேருக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு தேர்தல் நிற்கும் போது நிறைய பேர் கேட்டதோ நீங்கள் ஸ்ரீமதி அம்மாவுடைய பையனா கேட்டது, அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் செஞ்சதுனால அவங்க எல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம ஃபேமிலியிலே வீட்டுக்கெல்லாம் அழைச்சி போவாங்க. அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்ததுனால தான் நமக்கெல்லாம் நிறைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர முடியும். இப்ப வந்து நம்மளுடைய பசங்கள் எல்லாமே they are confined to themselves. ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா உங்களுடைய பையனையோ பொண்ணையோ கூட்டு வச்சு அந்த கெஸ்டோட பேசுறதுக்கு நம்ம விரும்ப மாட்டாரு, இல்ல அவங்க விரும்ப மாட்டாரு. அவங்க வந்த உடனே அவங்க ரூமுக்குள்ள, இவங்க வந்தோட இவங்க ரூமுக்குள்ள, அது இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு சோசியலைசிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த போன் வந்ததோட சுத்தமா ஒன்றும் இல்லை. இந்த போன் யார் யாருக்கு போன் பண்றது,
இது போட்டி போட்டு போன் அடிக்கிறாரு எல்லாருமே. நம்மளும் அதுக்கெல்லாம் கம்மி கிடையாது. ஆனாலும் வளர்ற பசங்களை நம்ம ஒரு ஒரு சோசியல் பீயிங் என்ற முறையில வளர்த்து கொண்டு வர்றதுக்கு அவங்களை கொஞ்சம் நம்ம இதுல விதமா இதுல எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இதுல கூட பார்த்தா ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கு, ஆனா பசங்க கம்மியா இருக்கு. பசங்கள் எல்லாம் இது மாதிரி சோசியலைசிங் இதுல ஆக்டிவிட்டிஸ்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும். மற்றபடி என்ன இங்க கூட்டத்துக்கு திருவெங்கடம் முதல்ல இன்வைட் பண்ணியிருந்தது, அவர் தலைவராக வர்ற அந்த இதில் வர முடியதில்லை. செந்தில் ரொம்ப ஹீஸ் அ வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஒரே வார்த்தையில் சொல்லும்போது வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி அக்கோமடேட்டிங் ஜென்டில்மேன். ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்சவர். அவர் ஒரு பதவி எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வரணும் என்ற ஒரு ஆசையினால தான். இல்லைன்னா எப்போதுமே அரசியல்வாதி எல்லாம் எல்லா ப்ரோக்ராமோ சரி நான் வரேன், ஓ சரி இந்த ப்ரோக்ராமா அதுக்கும் நான் வரேன் இதுக்கும் நான் வரேன் சொல்லி கடைசி நேரத்தில் வரமாட்டோம். சத்தியமாக சொல்றதே இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்ததே 5:30 தான். இங்கே பாண்டிச்சேரி வீட்டுக்கு வந்ததே ஃப்ரம் சென்னை ஐ கேம் பை 5:30 PM. அது இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக வரணும், அது பங்கேற்கணும், வாழ்த்து கொடுக்கணும் செந்திலுக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்திருக்கு. இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கு, அது மீறி உங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் கொடுக்க அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அவ்வளோ பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கு. நிறைய எடுத்து காமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அது செஞ்சிருக்கு. அதுக்கு மேலே செந்திலும் பண்ணட்டும். இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒற்றுமையா நான் வர்றதுக்கும் எல்லாருடைய புது புது ஐடியாஸ் கொண்டு வர்றதுக்கும் இந்த ஆர்கனைசேஷனால முடியும். நீங்க மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த டவுன் காஸ்மோஸ் ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், குறிப்பா செந்திலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி மேடம். Thank you, sir. Your service.